சதீஷ்குமார் பிஎஸ்சி எழுந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கோ இல்லைங்க, அவங்க ஏற்கனவே ஃபர்ஸ்டே கேட்டிருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன் தட் ஒன் இஸ் கர்மா யோகி இஸ் த என்லைட்மெண்ட். டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன் இஸ் கர்மா யோகி இஸ் த என்லைட்மெண்ட் நெசரி. அதாவது என்லைட்டன்மெண்ட் இருந்து நடக்கிறவங்க தான் கர்மயோகிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கே வர முடியும். அவர் கர்மயோகின்னு புரிஞ்சுட்டாலும் சரி புரியாம இருந்தாலும் சரி, ஞானி மட்டும்தான் கர்மயோகியா இருக்க முடியும். அதனால அது புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, ஞானி எல்லாருமே கர்மயோகி தான். அவ்வளவுதான். அதாவது இப்போ என்லைட்டன்மெண்ட்டை நம்புறது நம்பாததுங்கிறதே கிடையாது. நம்புறதுன்னு சொல்லி சொன்னாலே அதாவது அவங்க லிபரேட்டட் மைண்ட்ல இருக்கிறாங்களாங்கிறது தான். இப்போ மச்சம் ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டை சொல்லவங்க என்லைட்டன்மெண்ட்ங்கிற பேரே கூட இல்லாம யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். மைண்ட் வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னா சுதந்திரமா மனசு ஃபங்க்ஷன் பண்ணணும். அதுக்கு நீங்க பேரே கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம மனதை வந்து நீங்க ஆப்ரேட் பண்ணி இதை கட்டுப்பாடு பண்ணாம அதை சுதந்திரமா விடுறதுங்கிற மாதிரி அது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. வந்து ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் விளைவா தான் சுதந்திரம் கொடுக்க முடியும். ஏன்னா குழந்தைகள் என்லைட்டன்மெண்ட் லிபரேஷன்ல தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன நிலையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு வந்து இந்த இதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ மற்றவங்களுக்கு என்னன்னு சொன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகுதான் இந்த லிபரேஷன்ல அவங்க மனதை விட முடியும். அப்படி மனது லிபரேஷன்ல விடக்கூடியவங்க எல்லாருமே அந்த கர்மயோகியா தான் இருக்க முடியும். மற்றபடி சராசரி மனிதர்களுக்கு வந்து இந்த லிபரேஷன் கிடைக்காது. அவங்க வந்து ஒரு மதத்துலதான் இருப்பாங்க. அதனால அவங்க லிபரேட்டட்னு சொல்ல முடியாது. சராசரி மனிதர்கள் வந்து விருப்ப வெறுப்புகளோடையும் இதுகளோடையும் தான் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த கர்மாவெல்லாம் மாட்டிக்கிட தான் செய்வாங்க. கர்மயோகியா இருக்க முடியாது. அதனால அந்த என்லைட்டன்மெண்ட்ங்கிறது வந்து நேம் வேணுங்கிற அவசியம் இல்லை. அந்த 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 அம்சத்தை போய் எடுத்துக்கிடணும், புரிஞ்சுக்கிடணும். மனசுல வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்கிறத அது ஏதோ ஒரு வகையில் புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு அதை மனதை சுதந்திரமா எங்கிறதுக்கு விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்க கர்மயோகின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பெருமாள் சாமி சென்னை, ஐயாவின் கருத்துப்படி நமக்கு அகத்தில் எதுவும் வேலை இல்லை, புறத்து தான் வேலை இருக்கிறது. அகத்தில் நான் என்பது தேவையில்லை, ஆனால் புறத்திலும் நான் புறத்தில் செயல்படும் போது என் செயலையும் நடத்தையையும் பார்த்து உலகம் கண்டிக்கிறது அல்லது ஆதரிக்கிறது. அதை பொறுத்து நடத்தையை செயலை சீரமைத்துக் கொள்கிறேன். உலகம் என்னை பற்றி கருத்து கொள்வதைப் போல நானும் என்னை பற்றி ஒரு கருத்தை செயலுக்காக உருவாக்குகிறேன். இதுதான் அகங்காரமா அல்லது வேறா? இது தேவையான அகங்காரமா தேவையில்லாத ஒன்றா? அதாவது நான்கிறது எப்பவுமே சைக்கலாஜிக்கல் தான், அது பிசிக்கல் கிடையாது. அந்த அது வந்து அந்த நான்கிறது வந்து சைக்கலாஜிக்கலா நம்மளை சீரமைக்கிறதுக்கு வச்சுக்கிடக்கூடாது. அவ்வளவுதான். அது புறத்துக்காக செயல்படுத்திக்கிடலாம். அதனால புறத்துக்காக செயல்படுத்துறதுனால அது புறத்தோட சேர்ந்த நானே நம்ம சொல்லிக்கிடுறோம். ஆனா எல்லாமே அது புறத்தோட செயல்பட்டாலும் சரி அகத்தோட செயல்பட்டாலும் சரி இந்த நான்கிறது வந்து சைக்கலாஜிக்கலா மட்டும்தான் இருக்கும், பிசிக்கலா கிடையாது. அதனால சைக்கலாஜிக்கலா இருக்கக்கூடிய அந்த நான்மே வந்து புறத்தோட ரிலேட் பண்ணி செயல்படுறதுக்கு அது ஜஸ்டிஃபைடு. அதனால புறத்தோட இது பண்ணி செயல்பட்டுக்கலாம். இப்ப ரெண்டாவது வந்து இந்த அகங்காரங்கிற பேர் வந்து நான்கிறதுக்கு அகங்காரம்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஏன்னா சாஸ்திரங்கள் வந்து அகங்காரங்கிற பேர் தான் கொடுத்துருக்கு. அது நான்கிற உணர்வு வரும்பொழுது அதுக்கு அகங்காரம்னு சொல்றோம். நான் தான் செய்யறேன் ஒரு ஃபீலிங்கோட எதை செஞ்சாலும் அது அகங்காரம் தான், தப்பு ஒன்றும் கிடையாது. இப்ப அதுலயுமே என்னன்னு சொல்லி சொன்னா நான் ஒரு ஒரு ஆணவம் வர்றது தான் தவறு. நான் என் சொல்றபடிதான் எல்லாரும் நடக்கணும்ங்கிற மாதிரி ஒரு இது பண்ணும் பொழுது ஒரு தன்னிலை வந்து முன்னிலைப்படுத்தி மற்றவங்க எல்லாம் கீழே தாழ ஒரு அடிமைப்படுத்துற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வரும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஒரு நியூசன்ஸ் ஆகும் நடந்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து எல்லாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்ப நாம வந்து நம்மளை பத்தி ஒரு செல்ஃப் எஸ்டீம் வரணும்னு சொல்லி நினைச்சாலுமே கூட தப்பு கிடையாது. நாம எப்படி இருக்கணும், நம்முடைய ரோல எப்படி இருக்கணும்ங்கிறது கூட ஒருத்தர் அதில் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாம எப்படிதான் செயல்படணுங்கிற மாதிரி ஏன்னா செயலுக்காக தான் நம்மளை வச்சுக்கிடுறோம். செயலுக்காக வரும்பொழுது நம்ம என்ன ரோல் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி செயல்படலாம்னு சொல்லி நம்ம வச்சுக்கிடலாம். அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ இதுல என்னன்னு சொன்னா ஒருத்தர் நம்ம வந்து அன்னெசரி அடுத்தவங்க நம்ம டார்ச்சர் பண்ணும் பொழுது அது ஒரு ஆணவங்கிற மாதிரி நம்மளை கன்சிடர் பண்ற மாதிரி ஆயிடுது. இந்த ஆணவமா நடக்காத அப்படி பார்த்துக்கிட்டா சரிதான். அது நானுடைய குவாலிட்டிக்கு பேரே அகங்காரமா. அதனால அகங்காரத்துல தப்பு கிடையாது. அந்த அகங்காரத்துல ஒரு ஆணவம், நான் செய்யறதுதான் கரெக்ட், மற்றவங்க எல்லாம் நான் சொல்றபடி கேட்கணுங்கிற மாதிரி
தன்னை ரொம்ப அதிகமாக முன்னிலைப்படுத்தி, தன்னுடைய விருப்பத்துக்கு மட்டும் முன்னிலைப்படுத்தி, மற்றவங்களுடைய தேவைகளையும் மற்றவங்களுடைய எண்ணங்களையும் உதாசீனப்படுத்தும் பொழுது, அப்போ இவங்க வந்து கொஞ்சம் ஒரு பழிக்கக்கூடிய ஒரு செயலுக்கு போயிடுறாங்க. அப்போ அதை வந்து ஒரு பழிக்கிற மாதிரி ஒரு பேராக ஆணவம் நம்ம சொல்லிடுவோம். அந்த மாதிரி செயல்படாமல் இருந்தால் சொல்லலாம்.